வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி பிரசாத், புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், மோகன்ஸ் மெடிசிட்டி ஹாஸ்பிட்டல், மதுரையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து லங் கேன்சரை பற்றி, தட் இஸ் நுரையீரல் புற்றுநோயை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கண்டுபிடிச்ச பிறகு அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ண போகிறோம், ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லங் கேன்சர் வந்து மற்ற கேன்சர்ஸ் இருக்கிற மாதிரியே வந்து நாலு ஸ்டேஜஸ் இருக்குது, தட் இஸ் ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ். யூஸ்வலாக வந்து லங் கேன்சர் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வந்து க்யூரேட்டிவ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகம். ஏன்னா வந்து லங் வந்து இட்ஸ் எ வெரி வெரி வைட்டல் ஆர்கன் இன் அவர் பாடி. அதனால் வந்து செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது அதோட சர்வைவல் வந்து ஃபைவ் இயர்ஸ் சர்வைவலே பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு லெஸ் தென் 50%. அதனால் லங் கேன்சர் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ்னா தான் வந்து நம்ம ஒரு 80-90% வந்து க்யூர் பண்ண முடியும் அட் ஃபைவ் இயர்ஸ். ஸோ இந்த லங் கேன்சர் கண்டுபிடிச்ச பிறகு அதோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன அவைலபிள். ஸோ ஏர்லி லங் கேன்சர்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம அறுவை சிகிச்சை, தட் இஸ் சர்ஜரி மூலியமாகவே வந்து நம்ம குணப்படுத்திடலாம். பட் அட்வான்ஸ்டு லங் கேன்சர்ஸ், நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் அந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம சர்ஜரி, ஏன்னா சர்ஜரிங்கிறது வந்து ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செகண்ட் ஸ்டேஜ்னா வந்து அது நெறிக்கட்டிகளுக்கு பரவிடும், அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஜ்னா அது ஆப்போசிட் லங்குக்கு பரவிருக்கும், இல்லாட்டி வந்து நெஞ்சுக்கூட்டில் இருக்கக்கூடிய நெறிக்கட்டிகளில் பரவிருக்கும், அதே மாதிரி ஃபோர்த் ஸ்டேஜ்னா மற்ற ஆர்கன்ஸ், தட் இஸ் கல்லீரல், இதுக்கெல்லாம் வந்து பரவிருக்கும். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லங் கேன்சர். ஒரு இடத்துல இருந்தால் தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியும், மற்ற இடங்களில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி நம்ம கிளியர் பண்ண முடியாது. ஸோ தட் கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன் தெரப்பி மூலியமாக இந்த சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணால் அந்த லங் கேன்சர் வந்து ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சு க்யூர் ஆகிட்டு வரும். ஸோ கீமோதெரப்பின்னா என்ன? ஸோ கீமோதெரப்பிங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் ஒரு மெடிசின், ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக்கை வந்து நம்மளோட வெயின்ஸில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஐவி ஃப்ளூயிட்ஸ் மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அந்த வெயின்ஸ் மூலியமாக போய் எங்கெல்லாம் கேன்சர் கட்டி இருக்கோ அந்த இடத்துக்கு போய் வந்து அந்த பர்டிகுலர் மருந்து வந்து ஆக்ட் பண்ணி அந்த கேன்சர் செல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ கீமோதெரப்பிங்கிறது வந்து யூஸ்வலாக வந்து ஒன் டே இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டு நாள் இருக்கலாம், இல்லை த்ரீ டேஸ் ரெஜிமனாக இருக்கலாம், அதே மாதிரி 21 நாளைக்கு ஒரு தடவை இருக்கலாம், அதே மாதிரி வீக்லி ரெஜிமென்ஸ் இருக்குது, தட் இஸ் எவ்ரி வீக் போடுற மாதிரி ஷெட்யூல் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பயாப்சி டெஸ்ட்டில் வந்து அந்த ரிப்போர்ட்டை பொறுத்து உங்கள் டாக்டர் வந்து எந்த கீமோதெரப்பி உங்களுக்கு சூட் ஆகுமோ அந்த கீமோதெரப்பி போடுவாங்க, அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். இன்னொரு மெத்தட் ஆஃப் கீமோதெரப்பி வந்து இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி, தட் இஸ் கீமோ போர்ட்னு ஒன்று அவைலபிளாக இருக்குது. இந்த கீமோ போர்ட் வந்து என்னென்னா ஒரு சின்ன அறுவை சிகிச்சை மூலியமாக வந்து நம்ம ஹார்ட்டில் போகிற வெயினுக்கு வந்து நேராகவே வந்து அந்த போர்ட்டை வந்து போட்டுவாங்க. ஸோ அந்த போர்ட்டில் மூலியமாக வந்து நம்ம கீமோதெரப்பி போடும் போது வந்து அதோட பயோ அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கூட இருக்கும். ஸோ பயோ அவைலபிலிட்டினா என்னென்னா அந்த ட்ரக் வந்து அந்த கேன்சர் செல்ஸை கொல்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து பாடியில் அவைலபிளாக இருக்கும் நம்ம டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணும் போது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கீமோதெரப்பியில் இருக்கிற அட்வான்ஸ் டெக்னிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூணாவது வந்து நுரையீரல் புற்றுநோய்க்கு வந்து சிகிச்சை முறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேடியேஷன் தெரப்பி. ஸோ ரேடியேஷன் தெரப்பினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கதிர் இயக்கம் மூலியமாக வந்து இந்த கேன்சர் செல்ஸை கொல்றது தான் வந்து ரேடியோ தெரப்பின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கேன்சர் செல்ஸ் வந்து என்ன செய்யணும்னா வந்து இருக்கும், நம்ம பேஷண்ட் வந்து வந்தாங்கன்னா வந்து அவங்கள வந்து ரேடியேஷன் மிஷினில் வந்து படுக்க வச்சு ஒரு ப்ராப்பர் இம்மொபிலைசேஷன் டிவைஸ், தட் இஸ் எதர வந்து மாஸ்கோ இல்லாட்டி வேக்லாக் இந்த மாதிரி டிவைசஸ் மூலியமாக வந்து அவங்கள வந்து மூவ் பண்ணாமல் அந்த மிஷின் முன்னாடி படுக்க வச்சு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து எந்த இடத்துல அந்த டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம லோக்கலைஸ் பண்ணி ஹை ப்ரிசிஷன் ரேடியேஷன் லைக் ஐஎம்ஆர்டி, ஐஜிஆர்டி, விமேட் டெக்னிக்ஸ் மூலியமாக வந்து அந்த ஏரியாவை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி டெய்லி அந்த கேன்சர் செல்ஸை கொல்றது பேர் தான் வந்து நம்ம ரேடியேஷன் தெரப்பி. ஸோ ரேடியேஷன் தெரப்பி வந்து கேன்சர் செல்ஸில் இருக்கிற டிஎன்ஏவை போய் வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த டிஎன்ஏ டேமேஜ் வந்து டெய்லி வந்து அது பண்ணும் போது வந்து ஒரு 20 சிட்டிங்கோ 25 சிட்டிங்கோ டெய்லி அந்த ரேடியேஷன் எடுக்கும் போது வந்து அந்த கேன்சர் செல்ஸ் வந்து டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகும். லங் கேன்சரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மூணு சிகிச்சை முறைகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து அறுவை சிகிச்சை, தட் இஸ் சர்ஜரி. செகண்ட் வந்து கீமோதெரப்பி.
தேர்டு வந்து ரேடியேஷன் தெரப்பி. ஸோ இதை மூணு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அது போக வந்து சில ஜீன் ஸ்டடீஸ் வந்து பண்ணுவாங்க இந்த லங் கேன்சருக்கு. அந்த ஜீன் ஸ்டடி எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே எடுத்த பயாப்சி டெஸ்ட்டில் வந்து இம்யூனோ ஹிஸ்டோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து அது வந்து கொஞ்சம் லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ இருக்குது, பட் ஆனாலும் அந்த டெஸ்ட்டை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து எந்த கேன்சர் எந்த மருந்துக்கு வேலை செய்யும், எந்த மாதிரியான லங் கேன்சர் செல்ஸ் வந்து ரேடியேஷனுக்கு வந்து என்ன டோஸ்க்கு வேலை செய்யுங்கிறது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அது மூலமா வந்து டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டிஃபைன் பண்ணி அந்த கேன்சர் செல்ஸை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும். ஸோ அந்த டார்கெட் பண்ணும் போது வந்து இன்னும் வந்து பெட்டர் கியூர் ரேட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ரேட்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து இம்யூனோ தெரப்பிங்கிறதும் வந்து ஒரு நியூ கான்செப்ட். இம்யூனாலஜி ட்ரக்ஸ் மூலமா வந்து இந்த கேன்சர் தெரப்பியும் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ பட் அதில் வந்து இன்னும் வந்து ட்ரையல்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் ஆன் கோயிங். பட் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் அண்ட் டார்கெட்டட் தெரப்பி. ஸோ இந்த சிகிச்சை முறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து கண்டிப்பாக வந்து லங் கேன்சர்லேருந்து நல்லா குணமடைஞ்சு வெளியில் வரலாம். நன்றி, வணக்கம்.